உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவையில் தனியார் ஹோட்டல் அரங்கில் இந்திய ஜவுளி கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஜவுளித்துறை சார்ந்த அனைத்து தொழில் அமைப்புகளும் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் தலைவர் ராஜ்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஜவுளித்துறையில் உள்ள அனைத்து சங்கங்களுக்கும் என்ன தேவை என்பது குறித்து ஆலோசித்து ஒரே மனுவாக கொண்டு வர மத்திய அரசு அறிவுறுத்தியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது எனவும் தெரிவித்தார். பொதுவான கோரிக்கைகளை அடுத்த வாரம் மத்திய நிதியமைச்சரை நேரில் சந்தித்து தெரிவிக்க இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். முக்கியமாக கடன் சீரமைப்பு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்த இருக்கிறோம் என்று தெரிவித்த அவர், இதேபோன்று 3 மாதம் ஒருமுறை ஜவுளித்துறை சார்ந்த அனைத்து அமைப்புகளும் ஒன்று கூடி விவாதிக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள். அதாவது இது வந்துங்க டெக்ஸ்ப்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலோடைய ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சில உயர்வுகளும் சில குறைகளும், அதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து பருத்தி நூல். பருத்தி நூல் ஏற்றுமதி 36.84% ஏப்ரல் மாதம் தொடர்ந்து ஜூலை மாதம் வரை குறைந்திருக்கின்றது. ஆனால் பின்னலாடை 4.01% அதிகரித்துள்ளது. இப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இதில் அதே போல ரெடிமேட் குட்ஸ், உள் சம்பந்தமான ரெடிமேட் குட்ஸ் வந்து 23.37% குறைந்திருக்கின்றது ஏற்றுமதி. அதே போல சில்க், ரெடிமேடு சில்க் ஏற்றுமதி 18.5% குறைந்துள்ளது. அதே போல பருத்தி ஏற்றுமதி 78.66% குறைந்துள்ளது. மேன்மேட் டெக்ஸ்டைல்ஸ் எம்எம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மேன்மேட் டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து 3.59% குறைந்துள்ளது. ஆனால் அதர் தேன் டெக்ஸ்டைல் யான் ஃபேப்ரிக் மேடப் ஆர்டிகல்ஸ் 7.80% கூடியுள்ளது, ஏற்றுமதி கூடியுள்ளது. மேன்மேட் யான் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் மேடப்ஸ் 3.65% குறைந்துள்ளது.